அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூசர். எல்லாருக்குமே தெரியும் ஃபயர் எக்ஸ்டிங்யூசரை பற்றி. ஒரு இடத்துல ஃபயர்னாவே நம்மளுக்கு உடனே ஞாபகம் வர்றது ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் தான். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசரை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசரை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபயர் எக்ஸ்டிங்யூசரை எப்படி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணணும், யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபயரை பற்றி பார்க்கலாம். ஒரு இடத்துல ஃபயர் உருவாகுதுன்னா அதுக்கு மூணு எலமெண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஒன்று ஆக்சிஜன், அடுத்தது ஹீட், அடுத்தது ஃபியூல். இந்த மூணு தேவைப்படுது. இந்த மூணுலேருந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று ரிமூவ் பண்ணிட்டாவும் ஃபயர் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபயரை பற்றி பார்க்கலாம். கிளாஸ் ஏ, கிளாஸ் ஏ ஃபயர்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அப்படின்னா சாம்பலாகக்கூடிய பொருட்கள், பேப்பர், வுட்டு, கிளாத், இந்த மாதிரி பொருட்கள் வந்து கிளாஸ் ஏ. கிளாஸ் பி ஃபயர் பார்த்தீங்கன்னா லிக்யூட்ஸில் வர்றது, பெட்ரோல், டீசல், கெமிக்கல், பெயிண்ட்ஸ், அந்த மாதிரி. கிளாஸ் சி பார்த்திங்கன்னா கேஸ், மீத்தேன், எல்பிஜி, டிஃப்ரெண்ட் கேஸஸ். கிளாஸ் டி பார்த்திங்கன்னா ஃப்ளேமபிள் மெட்டல்ஸ், என்னென்னா லித்தியம், பொட்டாசியம், மேக்னீசியம், சோடியம், டைட்டானியம், இந்த மாதிரி உள்ள மெட்டல்ஸ். கிளாஸ் எஃப் இது வந்து கிச்சனில் வர்ற ஃபயர், கிச்சனில் வந்து குக்கிங் ஆயில்னால, அப்புறம் பேன் எம்டியாக இருந்து தீப்பிடிக்கிறது, இதெல்லாம் கிளாஸ் எஃப். அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபயர், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபிஸ், கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி இதில் வர்ற ஃபயர்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக்கல் ஃபயர். அடுத்ததாக எந்த டைப் ஃபயருக்கு எந்த டைப் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா CO2, வாட்டர், ஃபோம், ட்ரை பவுடர், வெட் கெமிக்கல். வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் எந்த டைப்புன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபயர் எக்ஸ்டிங்யூசருக்கும் ஒவ்வொரு கலர் கோடு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளதாக பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் CO2, செகண்டு வாட்டர் ரெட் கலர், ஃபோம் லைட் ஆரஞ்ச், ட்ரை பவுடர் ப்ளூ, வெட் கெமிக்கல் எல்லோ. ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர். வாட்டரில் வந்து நைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணி வாட்டரை கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை வந்து 30-35 bar ப்ரெஷரில் டெஸ்ட் பண்ணுறாங்க. இதோட ஆப்ரேஷன் ப்ரெஷர் வந்து 9-15 bar வரைக்கும் இருக்கும். இதை வந்து 4-8 meter வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து 30-45 seconds டிஸ்சார்ஜ் ஆகி முடிச்சிடும். அப்புறம் வந்து மார்க்கெட்டில் இது வந்து என்னென்ன சைஸில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 liter, 6 liter, 9 liter, மூணு டைப் ஆஃப் கிடைக்குது. இதை வந்து எங்கே யூஸ் பண்ணலான்னா ஆபீஸ், ஸ்கூல், ஸ்டோர், அது போக இதை ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் யூஸ் பண்ணலாம். இதை எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேமபிள் லிக்யூட்லையும் எலக்ட்ரிக்கல்லையும் இது யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ரை கெமிக்கல் பவுடர், இதை வந்து டிசிபின்னு சொல்லுவாங்க. இதை வந்து 30-35 bar வரைக்கும் டெஸ்ட் பண்ணுறாங்க. இதோட ஆப்ரேஷன் ப்ரெஷர் வந்து 12-15 bar வரைக்கும் இருக்கும். இதை வந்து 4-6 meter வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது 6-15 seconds டிஸ்சார்ஜ் ஆகி முடிச்சிடும். இது வந்து மார்க்கெட்டில் 1 kilo, 2 kilo, 4 kilo, 6 kilo, 9 kilo வரைக்கும் கிடைக்கும். இந்த ஃபயர் எக்ஸிக்யூசரை வந்து எங்கேனாவும் யூஸ் பண்ணலாம், ஆனால் கிச்சனில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபயர் எக்ஸிக்யூசர் வந்து 1000 voltage வரைக்கும் டெஸ்ட் பண்ணி வருது. நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு, இது வந்து CO2ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 160-250 bar வரைக்கும் டெஸ்ட் பண்ணுறாங்க. இதோட ஆப்ரேஷன் ப்ரெஷர்லேருந்து மினிமம் 12 bar மேக்ஸிமம் 30 bar வரைக்கும் இருக்கும். இதை வந்து 4-6 meter வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதை வந்து 4-9 seconds டிஸ்சார்ஜ் ஆகி முடிச்சிடும். இது வந்து மார்க்கெட்டில் 2 kilo, 5 kilo கிடைக்கும். இது வந்து கிளாஸ் பி, அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு சூட்டபுள். எலக்ட்ரிக்கல் வந்து லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜுக்கு இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபோம். ஃபோம் வந்து 30-35 bar வரைக்கும் டெஸ்ட் பண்ணுறாங்க. இதோட ஆப்ரேஷன் ப்ரெஷர் வந்து 9-12 bar வரைக்கும் இருக்கும். இது வந்து 2 meter-6 meter வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது 16-45 seconds டிஸ்சார்ஜ் ஆகி முடிச்சிடும். இது வந்து மார்க்கெட்டில் 2 liter, 3 liter, 6 liter, 9 liter கிடைக்கும். இது வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பிக்கு சூட்டபுளாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெட் கெமிக்கல் பவுடர், இது வந்து 30-35 bar வரைக்கும் டெஸ்ட் பண்ணுறாங்க. இதோட ஆப்ரேஷன் ப்ரெஷர் 9 bar. இது வந்து 4-6 meter யூஸ் பண்ணலாம். இது 30 seconds வந்து டிஸ்சார்ஜ் ஆகிரும். இது வந்து மார்க்கெட்டில் 6 kg மட்டும் கிடைக்கும். இதை வந்து கிச்சனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளாங்கெட், இது வந்து கிச்சனில் இருக்கும். சப்போஸ் பாத்திரத்தில் எதுவும் தீ பிடிச்சதுன்னா இந்த பிளாங்கெட்டை நம்ம அப்படியே அது மேலே போட்டால் ஃபயர் ஸ்டாப் ஆகிரும். அடுத்ததாக வந்து அட்வான்டேஜ் மாடல், இது வந்து பால் டைப் ஃபயர் எக்ஸிக்யூசர். இது வந்து அப்படியே இருக்கும், ஃபயர் ஆச்சுன்னா அதுவாக வெடித்து ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இல்லைன்னா ஃபயரில் வந்து நம்ம அந்த பாலை தூக்கிப்பட்டோம்னா வெடித்து ஃபயர் ஸ்டாப் ஆகிரும். அதான் வந்து ஒரு ஃபயர் எக்ஸிக்யூசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு ப்ரெஷர் கேஜ் இருக்கும், டிஸ்சார்ஜ் லிவர் இருக்கும், அப்புறம் சேஃப்டி பின் இருக்கும், டிஸ்சார்ஜ் நாச்சல் இருக்கும். ஒரு ஃபயர் எக்ஸிக்யூசரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், யூஸ் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னு இப்போ
ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை யூஸ் பண்ணுறதுக்கு நாலு ஸ்டெப் இருக்குது. அதை வந்து சிம்பிளாக பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சேஃப்டி பின்ன ரிமூவ் பண்ணிவிட்டு, அடுத்தது வந்து பேஸ், ஃபயரோட பேஸை வந்து ஏம் பண்ணணும். அடுத்தது டிஸ்சார்ஜ் லெவரை வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரோட நாசில் வந்து ஸ்வைப் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபயரை அணைக்கும் போது வந்து மினிமம் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காற்றோட டைரெக்ஷனை பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல அணைக்கணும். சப்போஸ் காற்று வந்து சேம் டைரெக்ஷனில் இருந்தோம்னா ஃபயர் வந்து நம்ம மேலே வந்துடும். அடுத்ததாக ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை யூஸ் பண்ணி முடித்த பிறகு அதை கீழே படுக்க போடணும். அப்போ தான் ஃபயர் சர்வீஸ்லேருந்து வரலாம் அவங்களுக்கு நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை யூஸ் பண்ணியிருக்கோன்னு தெரியும். யூஸ் பண்ண தெரியாதவங்க ஃபயர் ஃபயர்னு சவுட் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேனுவல் கால் பாயிண்டை ஃபுல் பண்ணலாம். அதுக்கப்புறம் எக்ஸிட் சைனேஜை பார்த்து அசம்பிளி பாயிண்டில் போய்ட்டு அசம்பிள் ஆயிடணும். அசம்பிளி பாயிண்டில் வந்து லாஸ்ட் கிளியரன்ஸ் வர வரைக்கும் எல்லோரும் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.